மறைந்த பிரபல பின்னணி பாடகி கல்யாணி மேனன் நேற்று உடல் நல கோளாறுகளால் உயிரிழந்த நிலையில் இவரது இறுதி சடங்கு இன்று பிற்பகல் 2 மணிக்கு சென்னை பெசன் நகரில் உள்ள மயானத்தில் நடைபெறுகிறது. தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் பிரபல பாடகியாக இருந்தவர் கல்யாணி மேனன். 1979 இவர் திரையுலகில் பாடகியாக அறிமுகமானார். நல்லதொரு குடும்பம் படத்தில் செவ்வானமே பொன் மேகமே பாடல்தான் இவரது முதல் பாடல். தொடர்ந்து பாடல்கள் பாடி வந்த இவர் ஏ.ஆர். ரஹ்மான் பாடல்களை அதிகமாக பாடல்களை பாடியுள்ளார். கல்யாணி மேனனுக்கு ராஜீவ் மேனன், கருணாகரன் மேனன் என்று 2 மகன்கள். இதில் ராஜீவ் மேனன் இந்திய சினிமாவின் பிரபல ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர். மின்சார கனவு, கண்டு கொண்டேன், சர்வதளமயம் உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் இயக்கியிருந்தார். சினிமா மற்றும் பக்தி ஆல்பங்களிலும் பாடி வந்த கல்யாணி மேனன் வயது மூப்பின் காரணமாக ஏற்பட்ட உடல் பிரச்சனையினால் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மதியம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மறைந்த கல்யாணி மேனனுக்கு திரையுலகினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இன்று பிற்பகல் 2 மணி அளவில் சென்னை பெசன் நகரில் உள்ள மயானத்தில் கல்யாணி மேனன் இறுதி சடங்கு நடைபெற உள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.